ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா உடல்நலம் டாபிக் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார், எனக்கு வந்து அடிபட்டுருக்கு, அந்த இடம் வந்து காயமாக இருக்குது, தழும்பாக இருக்குது, அதை மறைய வைக்க முடியுமா அந்த தழும்பு அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக முடியும். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து நான் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்குற மாதிரிலாம் நிறைய நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் கிடையாது, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் என்னுடைய ஷாப்பில் 50% ஆஃபர் போட்டிருக்கேன். அதாவது 50%, பாதிக்கு பாதி ரேட்டு. எப்படின்னா, இப்போ மொபைல் சர்வீஸ்லேயும் மொபைல் அசசரிஸ்லேயும் ஆஃபர் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பட்டன் மொபைல் ஸ்பீக்கர் மாற்றினீங்கன்னா 100 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல நான் வெறும் 50 ரூபா வாங்குவேன். இதுவே எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் விட்டு வந்தீங்கன்னா 60 ரூபா வாங்க வேண்டியதுனால 30 ரூபா வாங்குவேன். இந்த மாதிரி பாதிக்கு பாதி என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் ஆஃபர் என்னுடைய கடையில் போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யூடியூப் இன்னைக்கு வந்து டாபிக்கில் போவோமா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம், தழும்பு மறைய வைக்க முடியுமா? அடிப்பட்ட தழும்பை கண்டிப்பாக முடியும். அதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. அப்போ வந்து என் தலையெல்லாம் தழும்பு, அடிப்பட்ட தழும்பு இருந்துச்சு. இப்போ என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க, தழும்பு அதிகமாக தெரியுது, ஸோ இந்த மாதிரி ஒரு மருந்து இருக்குது, அவங்களுக்கு கூட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்போ அந்த மருந்து தான் வாங்கி தடவணும், அது போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் நான் வந்து அந்த மருந்தை வாங்கி தடவே இல்லை. அப்போ நான் பாட்டு கண்டுக்காமல் விட்டேன். கொஞ்ச நாளே அந்த தழும்பை மறைஞ்சிருச்சு, தன்னால் மறைஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம உடம்புல ஏதாவது வந்தால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும், கண்டிப்பாக போயிடும். என்ன, ஒரு சில நேரம் சீக்கிரம் போயிடும், ஒரு சில சமயம் ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப பெரிய தழும்பு, ரொம்ப பெரிய தழும்பாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப வருஷம் ஆகலாம், அப்படின்னா போகாமல் கூட இருக்கலாம் அந்த மாதிரி பெரிய தழும்பாக இருந்தால். ஸோ அதை மறைய வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இது வந்து தழும்பு மட்டும் கிடையாது, தோலில் கிராச் ஆனாலும் சரி, நமக்கு வந்து ஃபேஸில் பரு வந்தாலும் சரி, நம்ம தோலில் எது வந்தாலும் சரி, இது வந்து சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட். இதை வந்து தோலில் எது வந்தாலும், புண்ணு வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. ஆனால் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் விடாமல் தவறாமல் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பேருக்கு சின்ன தழும்பாக இருக்கும், சின்ன காயமாக இருக்கும், தோலை சின்னதாக ஏதாவது வந்துருக்கும், அதை நீங்கள் ஒரு வாரம் போட்டாலே சுத்தமாக மறைஞ்சிடும். இதுவே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுக்கும். இதுவே ரொம்ப பெரிய தழும்பாகவே, ரொம்ப பெரிய காயமாகவோ ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் விடாமல் தொடர்ந்து டெய்லி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஓகே, அது என்ன பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை, மஞ்சள், அதாவது கிழங்கு மஞ்சள் சொல்லுவாங்க, அந்த கிழங்கு மஞ்சள் எடுத்துக்கிறோங்க. அந்த கிழங்கு மஞ்சளோட விளக்கெண்ணெய், ஆனால் சுத்தமான விளக்கெண்ணெயாக இருக்கணும், நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிடுங்க, இல்லைன்னா ஏதாவது அரைக்கிறாங்கல்ல அந்த விளக்கெண்ணெய் அரைக்கிற இடத்துல போய் வாங்கிக்கிடுங்க. அடுத்து என்ன, பச்சை கற்பூரம், இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். இது எல்லாமே இதை மூணையும் சமமாக கலக்கணும். இதில் எவ்வளோ கலக்குறீங்களோ அதே மாதிரி அதுலேயும் அதுலேயும் அந்த மூணையும் சமமாக கலந்துட்டு அதை நீங்கள் தடவுங்களேன், டெய்லி தடவுங்களேன். எப்பேற்பட்ட தழும்பாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி, தோலில் என்ன வந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா, பாய்.